Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, kheni, zarda, etc. or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். Cigarette smoking is injurious to health. Alcohol destroys your life and home. புகை பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. என்ன டிராஃபிக் தெரியுமா? திவ்யா ரொம்ப பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. அப்பா சாப்பிட்டாரா? மாமா காலைல போனவர் தான், இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன சொல்ற, காலையில போனவரா? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல? சொல்லிட்டு தானே போவாரு, எங்க போயிருப்பாரு? எங்க ஒன்னு போன் எடுங்க, இல்ல ஆஃப் பண்ணி வைங்க. என்ன கார்த்தி போன் பண்றா? இந்த நேரத்துல கால் பண்றாருன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். எடுத்து பேசுங்க. ஹலோ டேய் மதன். என்னடா கார்த்தி, அசந்து தூங்கிட்டா?
என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அப்பா காலையில வீட்டு விட்டு போயிருக்காரா? இது வரைக்கும் வரவே இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், உங்க அப்பா என்ன குழந்தையா, காலையில வந்துருவாரா? அப்பா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல, மொபைல வேற வச்சுட்டு போயிருக்காரா? டேய், இப்ப நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, போய் படு. காலையில டான்னு 6 மணிக்கு உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன், சரியா? நான் இப்ப உன் வீட்டு வாசல் முன்னாடி தாண்டா நிக்கிறேன். என்னது, ஏன் வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறியா? டே மதன், நல்லா தேடிட்டோம், இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதன். டேய் கார்த்தி, மனசை போட்டு குழப்பிக்காதரா, அப்பா கண்டிப்பா கிடைச்சிருவாரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. டோன்ட் ஃபீல் மச்சி. இங்க எதுக்குடா நிறுத்துற? பீச்லயும் தேடி பாப்போம்டா. டேய் மதன், சொல்றா, இப்படியே நடந்து போய் தேடலாம்டா. நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். சரிடா. அப்பா சரிங்கப்பா, பிளீஸ் பா, இதான் உங்க சரிப்பா. உங்க அப்பா எங்க தான்டா போயிருப்பாரு? அது தெரிஞ்சா நைட்ல ஏன்டா போனை போட்டு என்ன கூப்பிட போறான்? நான் ஏன்டா உங்களை கூப்பிட போறேன்? டேய் மதன், எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியல. கார்த்திக், எங்க அங்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காருன்னு சொன்னான்ல, அவரை போய் பார்க்கலாம். ஓகே, நீ சொல்றதை வச்சு பார்த்தா உங்க அப்பா உங்களோட மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு, இந்த உலகத்தோட வாழலன்னு நினைக்கிறேன். சிட்டில இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எதுக்கும் நீ உன் சொந்த ஊர்ல போய் தேடி பார்ப்பா, நீ என் கான்டாக்ட்ல இரு. பெரியவரே, இப்படி பால் அடைஞ்ச கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, பூச்சி போட்டு ஏதாவது இருக்க போது? இதை உபயோகப்படுத்தி ரொம்ப வருஷமாச்சு, என்ன அசையாம இருக்காரு, காது கேட்காதோ?
ஏ கிழவி, குஞ்சரம் பாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பியோ? கிழவி கிழவின்னு சொல்லாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன் மவன் கிழவின் கூப்பிட்ட மட்டும் திரும்பி பாக்குற, நான் கூப்பிட்ட முறைக்கிற. அவன் என் மயன்டா, நீ என் பேரடா. உன் மகனை விட உன் பேரன் எனக்கு தான் உரிமை அதிகம். சரி சரி, தூச்சடியை கொடு, நான் போய் உன் மகனை கொடுத்துட்டு வழி கொடுத்து போறேன். அதெல்லாம் வந்து தங்கச்சி எடுத்துட்டு போயிட்டா. போயிட்டாளா? புஸ்தகத்தை எங்க கொட்ட சொல்கிற பாரு, இதுக்கெல்லாம் எப்படி படிப்பு வரும்? இது கூட படிச்சதெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் பெத்தவங்களை காப்பாத்துது. இது என்னடானா, 10 வருஷமா பள்ளிக்கூடத்தே தாடலையே. பாமோ என் மயன் தங்கபாண்டி, தாய் இல்லா பிள்ளையா சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு போடுறோம். அந்த கஷ்டம் இதுக்கு எங்க தெரியுது? ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட சேர்த்துக்கிட்டு அட்டூழியம் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பிள்ளையாக்கும். அப்பா அப்பா, கஞ்சி எடுத்து வைக்கவாப்பா. வாணா தாயே, நான் அப்புறம் சாப்பிடுறேன், நீ பள்ளியிடம் போயிட்டு வா. ம், சரிப்பா. அப்பா அப்பா, என்னவா உனக்கு? கேளு, செலவுக்கு 2 ரூபா பணம் வேணும். ம், இவன் படிக்கிற படிப்புக்கு பணம் வேற. ஒழுங்க போய் படிக்க சொல்ல. உனக்கு அப்பா இன்னைக்கு கிளாஸுக்கு நேரம் ஆச்சு, நானும் போறேன்ப்பா. ம், நீ போயிட்டோமா. திமிர பார்த்தியா அவனுக்கு? நடு ரோட்ல சைக்கிள் விட்டு போறான், எவ்வளவு திட்டினாலும் குறைக்காது. தண்டச்சோறு. அண்ணே, அண்ணே நில்லுண்ணே. அப்பா கொடுக்கலன்னா என்னண்ணே? நான் கொடுக்கறேன், வச்சுக்கண்ணே. ஏய் போ, வச்சுக்கண்ணே. அண்ணே வாங்கிக்கண்ணே. அட வாங்கிக்கண்ணே. நீ போமா தங்கச்சி, நீ போய் படிமா. அண்ணே ரெண்டு பேரும் ஒண்ணு கிடைக்கிற பிரியல. சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம்ண்ணே. எத்தனை தடவை சொல்லியிருக்கானுன்னு கூப்பிட்டாதண்ணே. ஆமாண்ணே, நீ சொல்ற நியாயம் தானே. உன்னை நான் அண்ணேன்னு சொல்லக்கூடாண்ணே. நீ என் மாமா. ஏய், ஏன்னா நீ என் மாமா செட்டுண்ணே. உன்னை மாமா தானே கூப்பிடுண்ணே. இதோ சின்ன பசங்க கூட சேரக்கூடாதுன்றது. நான் கிளாஸுக்கு போறேன், ஒரு நிமிஷம். சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல்ல உனக்கு என்ன வேலை? அண்ணே இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுண்ணே. என்னானே கேட்க மாட்டேன்ல. இந்த வருஷம் நீ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் இந்த வருஷம் நம்மள ஸ்கூல விட்டு வெளில அனுப்பிச்சிருவாயே. ஏன்டா ஃபெயில் ஃபெயில்னு 2 தடவை சொல்ற? ஏன்னா அதானே நடக்க போகுது. என்ன பண்றோம் பாரு. கழுத்து சிகப்பு, காலு தங்க கொலுசு. மொத்தத்துல தங்க சிலை. என்னது தங்க சிலையா? டேய், நீ சொன்ன விஷயம் மட்டும் தோப்புக்கார் காதுல விழுந்துச்சு. உனக்கு இங்கே கல்லு செல வச்சிருவாரா? எனக்கே வைக்கிறாங்க, உனக்கு தான் வைப்பாங்க. டேய் என்னடா சொல்ற, நீ தான் வரஞ்சன்னு சொல்லிட்டு நான் பாடு போயிட்டே இருப்பேன். சின்ன பசங்க சொன்னா நம்புவாங்கல்ல. அட பாவி, நான் உன் கூட சேர மாட்டேன்பா. அட நீ என்னக்கு என் கூட சேர்ந்த? நான் தான் உன் கூட சேர்ந்துக்கிறேன். வா, இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. அப்படியா? டேய் ஒழுங்கா உட்காரு. வர்றா, இந்தா இந்தா இதெல்லாம் கொடுத்துரு. எப்படியோ வார்த்தைக்கு ஒரு நாள் வந்துடுறேன். என்னடா செல்வி விசேஷம்? வெண்ணிலா வீட்டில் மாடு கண்ணு குட்டி போட்டிருக்கான். மாடு குட்டி போடுறதுக்கும் கோழி முட்டை போடுறதுக்கெல்லாம் நம்ம வெண்ணிலா முட்டாய் கொடுக்கு. ஏ மாணிக்கம், எடுத்துக்க. கண்ணு குட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்வி. விடுறா, இந்தா சக்தி எடுத்துக்க. இந்தா வெண்ணிலா, கண்ணு குட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வைசு, ஆடு நாயெல்லாம் உங்க வீட்டுல எதுவும் குட்டி போடலையா? டேய் மொட்டை எப்படா அடிச்ச? எத்தனை வாட்டிடா சொல்றது, படிக்க விடேன்டா. ஆமா இல்ல, எனக்கு கிழிச்சிடுவாரு அவரு. ஐயோ எச்சம் பண்ணிட்டாரு, எச்சம் போறாரா? எல்லாரும் படிக்கடா, சீக்கிரம் உட்காரு. அப்பா நான் கிளாஸுக்கு போறேன்ப்பா. பாட்மேன் ஐயா,
யார் இப்படி டிசிப்ளின் இல்லாமல் சைக்கிளில் படிக்கிட்டு போனது? அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாள். போய் கூட்டு வா. நீ இன்னும் போலையா? ஐயா, என் சைக்கிள் தான் ஐயா, அவசரத்தை நிறுத்திட்டேன். இடியட், சின்ன பசங்கிட்ட இருக்க ஒழுக்கம் கூட உன்ட்ட இல்ல. இல்ல வண்டியை பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. முட்டாள், காலையில எச்சமா கடுப்பு ஏத்திட்டேன். அண்ணா, இன்னைக்கு வாட்ச்மேன் சாரு அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அண்ணா, காய்க்கு 50 காசு ஏத்தனா எங்கண்ணா போவேன்? நான் புள்ள குட்டிக்காரன், ஒரு 25 காசு குறைச்சா நல்லா இருக்கும். இதை பாரு தங்கபாண்டி, இதெல்லாம் தோப்புக்கார ஐயா முடிவு பண்ணுறது, நான் எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் இப்போ ஐயா வர நேரம், நீ வேணா நேரில் பேசிப்பாரு. எங்கடா கட்டி வச்சிருக்கீங்க? மோட்டர் ரூம் பக்கத்தில் வச்சாங்க. ஐயா கும்பிட்ற ஐயா. என்ன பாண்டி? கணக்கு திரு திப்புன்னு காய்க்கு 50 காசு ஏற்றி சொல்கிறாரு. ஒரு 25 காசு குறைச்சிங்கன்னா உங்கள் தயவில் நான் பிழைச்சிப்பையா. கணக்கு பாண்டிக்கு ஒரு நாள்லாம் குறைச்சி கொடு. ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்ட இளநீர் வாங்குது இல்லை. நல்லதுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லது. ஐயாவுக்கு ரொம்ப பெரிய மனசு இல்லை. என்ன தம்பி, நம்ம பசங்க ரொம்ப அடிச்சு விட்டாங்களா? பசங்க ரொம்ப கோபக்காரங்க. காலேஜில் படித்தவன் தப்பு பண்ண மாட்டேன்னு நினச்சி தான் கொடலில் வேலைக்கு வச்சேன். கள்ளக்கணக்கு எழுதிட்டியாடா, கள்ளக்கணக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பெரிய படிப்பு படிச்சுட்ட, அதனால தான் அடித்ததோடு விட்டாங்க. ஏ நாகராசு, இவனை கொண்டு போய் பஞ்சாயத்து அது இதுன்னு பாட்டாது. படித்த பையன் கௌரவம் பாழாக போயிடும். படித்த பையனை மன்னிச்சு விடுறேன். படிச்சுப்போ. ஏய் கட்டவு தொடுங்கடா. என் வயசு காட்டு. டீச்சர் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. உனக்கு எழுதிட்டியா? அண்ணே, எனக்கு ஃபஸ்ட் எழுதிட்டேண்ணே, இது உனக்குண்ணே. டேய், நீ பெரிய படிப்பாளிடா. டீச்சர் பார்க்குறாங்க, எழுதுற மாதிரி நடி. சாரோட தம்பி ராணி டீச்சரை தப்பா பேசியிருக்காருண்ண, அதுக்காக அப்பா அவரை ஸ்கூலை விட்டு துரத்திட்டாருண்ண. இவங்க தம்பி மேலதானே மிஸ்டேக்கு, எங்க அப்பா கொடுத்த பனிஷ்மெண்ட்காக இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்கண்ண. இது என்ன கொப்பம் பள்ளிக்கூடமா? ராணி டீச்சர் திட்டுனா உங்க ஒப்பனைக்கு ஏண்டா வலிக்குது? டீச்சருக்கு உங்க ஒப்பனுக்கு என்ன கசமுசாவா? டேய்,
கதிரு, இது எங்களுக்கும் வாத்தியர் மகனுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத, விலகிக்க. ஏய், இவன் என் தம்பி, இதுக்கு மேல பேசுனீங்க. ஏகுணா பாப்பலாம். அண்ணா சைக்கிள் எடுத்துட்டு வா. ஏய் கையெடுங்கடா. அண்ணா சைக்கிளை விட மாட்டேன். நான் விட்றா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்குட்டி எங்கே போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. ஆடு உங்களில் இருந்தால் எங்கிட்டா போய் தேடுறது இந்த இருட்டில்? ஏய் உள்ள ஏதோ கருப்பா தெரியுதுடா. இது குடியா? அட இல்லடா. சத்தம் கேக்குதேடா. மெதுவாயா உள்ள இருக்கவன் எவனு கண்டுபிடிக்காம நாம இந்த இடத்த விட்டு போக கூடாது. கதிரு, இங்கே கடைய போடுவோம். என்ன சத்தத்தை காணும்? ரெண்டு வடை குடுக்கா. என்னக்கு அப்படி குடுக்குற? பேப்பர்ல கட்டி குடு. இவன் என்ன பண்றான்? அக்கா என் புக்கு. அண்ணே விடுனே, நீயும் படிச்சு கிளிக்க மாட்டேன்ற, அக்காவையும் கிளிக்க விட மாட்டேன்ற. மூணு வருஷமா இதே புக்கு தானே வச்சிருக்க. திறந்து கூட பார்க்க மாட்டேன்ற. எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்காக உதட்டுமே. என்ன முருகேசா, ரெண்டு நாள் ஊர்ல தங்கிட்ட போல? ஆமாப்பா, வண்டிய சர்வீஸுக்கு விட்டுருக்கேன். டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீய போடு, உடம்பெல்லாம் அசதியா இருக்குப்பா. ஆமாமா, அண்ணே அடிக்கடி வண்டிய சர்வீஸ் பண்றாப்ல. டீல சர்க்கரையை கொஞ்சம் தூக்கலா, டபுள் ஸ்ட்ராங்கா போட்டு விடுங்க. அப்பதான் ராத்திரி கலப்பு தீரும். என்ன நக்கலா? என்னன்னு ராத்திரி பகலும் பராம வண்டி ஓட்டுறீங்க. எந்த வண்டியா இருந்தாலும் கவலைப்படாம தான் சொந்த வண்டிய நினைச்சு ஓட்டுறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு டிரைவர் ஆகணும்னு. அதுக்கு உன் கால் எட்டாதடா.
அப்ப ஒரு கிளீனராவா சேர்த்துக்கங்க. அதுக்கு உன் கை எட்டாதடா. எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கனே. வாய்ப்பா? சில்க் சுமிதாவின் கட்டுடலையும் ஜெயமாலினியின் இடுப்பழகியும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கும் கட்டழகி முத்தழகி இருவரின் ரெக்கார்ட் டான்ஸ் நடைபெறுகிறது. இதற்கு சிறப்பு கட்டணம் ₹5. டேய், ₹1 வழிய காணும், ₹5 எங்கடா போறது? டேய், கட்டழகி முத்தழகின்னு வேற சொல்றீங்களா? என்ன சிறப்பு கட்டணம் ₹5 இருக்கு வாங்குறாங்க? ₹5 கொடுத்து பக்கத்துல உட்காந்து பார்த்தாதான்டா ஆட்டம் நல்லா தெரியும். அப்ப அடகு வச்சு ஆட்டத்தை பாத்துற வேண்டியதுதான். இது எங்க ஆத்தா முனிசாமி கோயில்ல மந்திரிச்சு போட்ட பித்தாள மோதிரம்டா. இத கலட்டினேன்னு வையு, வலிப்பு வந்துரும்டா. வலிப்பு வந்துருமா? ₹5 ஒருத்தன் உயிர் போக கூடாது, வேறதான் யோசிப்போம். மதினி மதினி மச்சான் இல்லையா? பகல்ல எங்கேயாரு வரப்புறா? துபாய்கார வீட்டு தெரு பக்கம் போன காலை வெட்டிடுவேன். நான் போய் தான் தீருவேன். மதினி, ஆச்சரியம், நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுரா. அந்த கும்மு இருட்டுல கருகருகருன்னு இருந்த கருப்பாட்டை குருகுருகுருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தான் பாத்தியா? அவன் அறிவாளிடா. இன்னையிலிருந்து அவனுக்கு நாம் அடிவோடா. என்னடா தொடர்ந்து வீட்டுல ஏதோ நுழைஞ்சமா நுழைஞ்சிருக்கீங்க? ஆமா, ஏன நுழைஞ்சிருக்கீங்க? அதான் நுழைஞ்சிட்டமே, விடுறா. ஆமா, நீங்க ஏன் திறந்து வச்சிருக்கீங்க கதவு? முடி பழக்கம். அப்புறம் எதுக்கு எங்களை மட்டும் கேக்குறீங்க? மற்ற இதர செலவுகள் சேர்த்து ₹100. சேர்ந்து போய் கூப்பிடுவோம், அவரு ராத்திரி தானே வருவாரு. இல்ல மதினி, என்ன உளறீங்க? அவரையே கூப்பிடணும். வீடு கட்டுற ஒருத்தன், குடுத்த நடத்துறவன் இன்னொருத்தனா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், பயப்படவே வேணாம். எங்களை மீறி இந்த செய்தி வெளியிலே போகாது. அதேதான், எங்களை மதிச்சா 3 பேரு, இல்லனா இந்த ஊருக்கே தெரிஞ்சிரும். டேடி, என்ன காட்டி குடுத்துறாதீங்கடா, இங்க கேக்குற காசு நான் குடுத்துறேன். மதினி வலிக்கு விழுந்துட்டா. வலிக்கு வந்துருச்சுனா இது முன் தொகை தான், பின் தொகை தேவைப்பட்டா கேக்குறோம். டே குழந்தைங்களா, வீட்டுல கூட்டம் போட்ட மாதிரி தெருவுல கூட்டம் போட்டாதீங்கடா. அண்ணே, மதினி ரொம்ப பாவனே, இந்த ஒரு தடவையோட விட்டுருவோம். காசு கொடுக்க போறீங்களா இல்லையா? நீங்க எடுங்க. முதல்ல இந்த ரெண்டு கூட்டத்தையும் கிடைக்கணும், யாராவது ஒருத்தர் நீட்டுவான். டேய் ஆச்சரியம், அவன் தான்டா அறிவாளி, அதனால அவன் தான் வாங்கணும். இவனுங்க வேறு நம்மளை அடிக்கடி அறிவாளிங்கிறாங்க. கட்டழகி இந்த பழம்
பழங்குர் ஞான பழங்குர் பேட்ட வளங்குர் ஆடுகளங்குர் படிக்காம கூத்தடிச்சுக்கிட்டு போய் தெருவில் போய் ஆடுங்கடா தொலைச்சிருவேன் தொலைச்சு இன்னைக்கு கிளாஸ் நான் தான் எடுக்க போறேன் புக்கு கொடுமா உன் உதட்டு அசைவில் காணாமல் போனேன் அடி ஓ காதலி தென்றலுக்கு உன் அழகு ஏதடி ஏய் பாரடி ஏட்டில் இல்லை எழுத்தில் இல்லை உன் மொழி நீ பேசினால் கிளிமொழியும் குயில் ஒளியும் தூசடி அன்றோர் நாள்
நம் வகுப்பறையில் நீ திரும்பி பார்த்தாய். நான் உன்னை விரும்பி பார்த்தேன். அன்று முதல் இன்று வரை நான் உன் மீது மயக்கத்தில் இருக்கின்றேன். என் காதலை புரிந்து கொண்டு உன் பதிலை உதட்டசைவில் சொல்ல வேண்டாம். உன் கண்ணசைவில் சொன்னால் போதும். பூமி பந்தை தூக்கி உனக்கு பூமாலையாக்குகிறேன். இப்படிக்கு உன் பதிலுக்காக காத்திருக்கும் டேஸ் 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 டேஸ். யாருமா அந்த டேஸ்? யாருமா நீ? தோப்புக்காரோட பொண்ணு நீ. எல்லாரும் ஊருக்குள்ளதான் தோப்பு வச்சிருப்பாங்க. ஆனா உங்க அப்பா தோப்புக்குள்ள ஊரே வச்சிருக்காரு. சுத்துப்பட்டு ஊருக்காரவங்க உங்க தோப்புலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஸ்கூல்ல சேர்க்க வந்தப்ப 1000 பேருக்கு கடா வெட்டி சோறு போட்டு திருவிழாவை கொண்டாடிதான் சேர்த்தாரு. உங்க பரம்பரையில யாரும் படிக்கலைங்கிறதுக்காக உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கணும் ஆசைப்படுறாரு உங்க அப்பா. நீ போய் இப்படி பண்ணலாமா? சார், எனக்கும் இந்த லெட்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இந்த லெட்டர் யார் எழுதினாங்க? எப்படி என் புக்குக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன நம்புங்க சார். சரி சரி, சார் யார் ஆவன்? திரும்பி பார்த்ததும் விரும்பி பார்த்தது உங்கள யாரோ ஒருத்தந்த இந்த லெட்டர் எழுதியிருக்கான். யாருன்னு சொன்னீங்கன்னா மன்னிச்சு விட்டுறேன். இல்ல உங்க எல்லாத்துக்கும் டிசியை கொடுத்து அனுப்பி வச்சிருவேன். இந்த லெட்டரை எழுதி இந்த பொண்ணு புக்கில் யார் வச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தர்றேன். டேய், நீ தான எழுதுனா? டேய், நீ தான எழுதிருப்ப. இல்லனே. என்னடா? என்ன காப்பாத்தின? என்னாச்சு? என்னை எப்படியாவது காப்பாத்தின. என்னன்னு சொல்ற? அண்ணே, அந்த லெட்டர் எழுதி வச்சது நான் தானே. தெரியாம வச்சிட்டேன். என்னடா உளற? அப்பா திட்டா கொண்டுருவாருன்னு. அண்ணே, அண்ணே, என்னை காப்பாத்தின. தெரியாம அண்ணனை காப்பாத்தின. அப்பா திட்டா கொண்டுருவாருன்னு. என்னை காப்பாத்தின, என்னை காப்பாத்தின. பயமா இருக்குண்ண, என்ன காப்பாத்துங்க. பயமா நினைச்சேண்டா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமாடா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா உனக்கு? அவளுக்கே நீ லவ் லெட்டர் கொடுக்கறியா? ஒரு வெள்ள பேப்பர்ல இந்த ஸ்கூலோட மானத்தையே வாங்கிட்டியடா. என்னடா ராஸ்கல்! மடப்! டேய், இன்னைக்கு உனக்கு கொடுக்க போற தண்டனையில இந்த ஸ்கூலுக்கே ஒரு பாடமா இருக்கட்டும்டா. ஏண்டா, அவ வீட்டு தோப்புல இளநீ வாங்கி நாலனா எட்டனான்னு விக்கிற பிச்சைக்கார பையனியே, எப்படா எந்த தைரியத்துல நீ அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்த? டேய், உங்க அப்ப என் கைய கால புடிச்சு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு கடை போட போறேன்னு என்கிட்ட கெஞ்சினா. நானு கொடுத்தேன். என் புள்ள நாலு எழுத்து படிச்சா என் குடும்ப தலை நிமிரும்னு சொன்னா. நானு அனுமதி கொடுத்தேன். ஆனா நீ ஒவ்வொரு கிளாஸா உக்காந்து உக்காந்து ஃபெயில் ஆன. நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த விஷயம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சது உங்க எல்லாருடைய டிசியும் கிழிச்சிருவேன். ஜாக்கிர. காலையில 10 மணி ட்ரெயினுக்கு இப்பவே இடம் பிடிச்சு படுத்து கிடக்க. தம்பி, தம்பி எந்திரிப்பா. அடடா, மருமை கதிரு, என்னப்பு வீட்டுல படுக்காம இங்கே வந்து படுத்துக்கலீங்க? ஒரு சின்ன பிரச்சனை மாமா. அப்படி என்னப்பு பிரச்சனை?
எச்சமா எடுத்து பேசிட்டேன். பள்ளி கொடுத்த வீட்டையே துரத்திட்டாரு. வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாருன்னு உனக்கே தெரியும்ல. அதான் இங்க வந்து படுத்துட்டேன். சரி, சாப்பிட்டீங்களா அப்போ? சாப்பிடலையா? என்னப்போ இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கீங்க? இந்தாங்க சாப்பிடுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அத்தா, கேட்டியா உன் பேரம் பண்ண வேலைய? வேற வேலைக்கு கரிசோரம் மீன்சோரம் ஆக்கி போட்டல்ல, கொழுப்பு கொழுப்பு எடுத்து போய் வாத்தியார எழுத்து பேசிருக்கான். அவன் வீட்டு பக்கம் வந்தான். அண்ணன் ஒரு தப்பும் பண்ணிருக்காதுப்பா. அந்த எச்சம் தான் எல்லாரும் முன்னாடியும் அண்ணனை கேவலமா திட்டிருக்காரு. அதுக்கு அண்ணன் அவரை முறைச்சு பாத்துருக்கு. அதுக்குதான் அண்ணன் அடிச்சு வெளியே துரத்திருக்காருப்பா. இது என்கிட்ட சொன்னாங்கப்பா. என்னமா நீயும்? வாத்தியார் எவ்வளவு படிப்பு படிச்சவரு, எத்தனை பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு. தப்பு பண்ணா கண்டிப்பா இருதான், அதுக்கு முறைக்கிறதா? போயிட்டு அண்ணா. கதிர அண்ணா, என்னண்ணா இங்கே இருக்கீங்க? பின்ன எங்கே போக சொல்கிற? வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா எண்ணி சீவிற மாதிரி தலையை சீவிர வர்றா. அண்ணா, எனக்காக தானே நீங்கள் இவ்வளோ பெரிய பழி ஏற்றுக்கிட்டீங்க. அதனால என்னடா, நீ நல்லா படிக்கிற பையன், நீ தான் லெட்டர் எதுன்னு தெரிஞ்சால் உங்கள் அப்பாவில் தாங்கிக்க முடியுமா? அதை விட ஒரு பெரிய அவமானம் உங்கள் அப்பாவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு தெரியாதா, நம்ம ஊரில் கும்புற சாமிக்கு அப்புறம் இந்த ஊரே கையெடுத்து கும்புற ஒரே நல்ல மனுஷன் உங்கள் அப்பா தான். அந்த இடத்துல உங்கள் அப்பாவோட மரியாதை தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது. அண்ணா, நீங்கள் என் கடவுள் மாறினேன். நீங்கள் செஞ்ச தியாகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேனே. நீங்கள் ரொம்ப நல்லவர்ண. நீ என் தம்பிடா, எனக்கு தான் ஒழுங்காக படிப்பு வரல, ஆனால் நீ படித்து பெரிய ஆள் ஆகணும், அதான் என் ஆசை. ம், சரியா? சரிண்ணே. அண்ணா, நீ ராத்திரி சாப்பிட்டியாண்ணே? ம், ராத்திரி மாமா பரோட்டா வாங்கி கொடுத்துச்சு. டீச்சர் ட்ரைனிங் கேம்புக்கு அஞ்சு நாளைக்கு அப்பா மெட்ராஸ் போகிறாரு. ட்ரெயின் டிக்கெட் எடுக்க தானே வந்தேன். அப்பா கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேண்ணே. நீ இங்கே இருண்ணே, வந்துடுறேண்ணே. வாத்தியாரியா. வா பெரியசாமி. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன அவசரம், மெதுவாக கொடுக்க வேண்டியதானே? இல்லைங்கய்யா, அது வந்து தங்கச்சி கல்யாணம்னு கடன் கேட்டேன். கேட்ட உடனே கொடுத்தீங்க. உங்கள் மனசு யாருக்கையா வரும். சரி வரேங்க ஐயா. சரிப்பா. லட்சுமி, இந்தா வந்துட்டேங்க. பெரிய சாமிக்கு கடனாக கொடுத்தத திருப்பி கொடுத்துட்டு போகிறா. பேர் உள்ள. ம், சரிங்க. டேய் அப்பா, இந்தாங்கப்பா டிக்கெட்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். டேய் அப்பா, நான் ஊர்ல இல்லைங்கிறக்காக ஊரை சுத்திக்கிட்டு இருக்காத. சரிங்கப்பா. பாத்துக்க, பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறான். ஒழுங்கா படி. சரிங்கப்பா. அண்ணா, இந்தாங்கண்ணே பணம். ஏதுல எவ்வளவு பணம்? என் பணம் தானே, உனக்கு தானே. வாங்கிக்கண்ணே. எனக்கு எதுக்கடா எவ்வளோ பணம்? வாங்கிக்கண்ணே, நான் உன் தம்பிண்ணே. எனக்காக எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்கீங்க, வச்சுக்கங்கண்ணே. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நான் இல்லை, வெண்ணிலா. என்ன சொல்ற? வெண்ணிலாவா? அது எதுக்கு என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும்? நீ தானே வெண்ணிலா புக்கில் லவ் லெட்டர் வச்ச, அதான் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். வெண்ணிலா தண்ணி தொட்டிக்கிட்ட தனியாக தான் இருக்கா, நீ போய் பாரு.
ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் என்ன விரும்பினது தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் விருப்பத்தை உன்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நான் எப்படி தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் நினைச்சது கிடைச்சிடுச்சு. நீ என் மேல வச்சிருந்த விருப்பத்தை நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? நான் எப்ப உன் மேல விருப்பம் வச்சேன்? இவ எப்ப புரிஞ்சுக்கிட்ட? கதிர், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. என்ன புரியுது? அன்னைக்கு எச்சம் அந்தடி அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளும் போது கூட உன் கண்ணில் காதல் மட்டும்தான் தெரிஞ்சது. அதுதான் இப்போ என்ன உன்னை தேடி இங்கே வர வச்சது. இனிமேனா உனக்கு தான். அரைச்சு புட்டாளே சொல்லாமல் வந்தா நெஞ்சுக்குள்ள நான் தடுக்கவில்லை அது தவறும் இல்லை. கொல்லாமல் கொன்னா கோபம் இல்லை இது பாவம் இல்லை நான் சாகவில்லை. ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த? ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த? குமருக்கும் மால மனசு குமரி புட்டாளி அம்மி கண்ணால வயச அரைச்சு புட்டாளி. பச்சத்தண்ணி ஊத்தி என்ன பக்குனுதான் பத்த வச்சா சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்து வந்து மூச்சு முட்டை இறக்கி புட்டா பார்வையால உருக்கி புட்டா. பச்சை கிளி போல அவள்
கொத்தி சிரிக்கிறா, என்ன சுத்தி பறக்கிறா, என் உசுர கேக்குறா. ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த, எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த. ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த, எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த. மனசுக்குமரி புட்டாளே, அம்மி கண்ணாலே வயச அரைச்சு புட்டாளே. புடிக்க போனா வெக்கப்பட்டு ஓடுறடா, வெக்கத்தை தாயுதமா கொண்டு வந்து தாக்குறடா, பக்கத்துல போய் நின்னா பச்சை புள்ள ஆகுறடா. உச்சந்தலையில் ஓட்ட போட்டு உள்ள குதிக்கிறா, அவ வெடிய வெடிக்கிறா, என் உசுர பிதுக்கிறா. ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த, எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த. ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த, எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த. குமரக்கும் மாலை மனசு குமரி புட்டாளே, அம்மி கண்ணாலே வயச அரைச்சு புட்டாளே. சொல்லாமல் வந்தா நெஞ்சுக்குள்ள, நான் தடுக்கவில்லை அது தவறு இல்லை. கொல்லாம கொன்னா கோபம் இல்லை, இது பாவம் இல்லை, நான் சாகவில்லை. ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த, எதுக்கு அவளை மனசுக்குள்ள சேர்த்த. முனியாண்டி, உன்னதாண்டா ஒரு வாரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். ஆறு மாசமா வட்டி காசு தராம அவன் எனக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான், அதனால நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு என்ன தேடிட்டு இருக்க? விஷயம் இருக்குண்ண, அதை விடுங்க. முனியாண்டி உங்களுக்கு எவ்வளவு வட்டி தரணும்? 100 ரூபா தரணும். அவ்வளவுதானே? ஏதுரா இவ்வளவு பணம்? அண்ணே அதை விடுங்க, உங்க வட்டி பணம் கொடுத்தாச்சுல, நீங்க போங்க. சரி தம்பி. தெரியுது. இங்க இருங்க, இப்ப வந்துறேன். எதுக்கு இருக்க சொல்லிட்டு போறான், என்ன பண்றான்னு பாப்போம். அண்ணா வாங்கண்ண, கதிரண்ண கலர் குடிங்கண்ண. கடகார சார், அண்ணனுக்கு கலர் கொடுங்க சார். பரவாயில்ல, குடுறா. என்னடாண்ணா வண்டி எல்லாம் புதுசா இருக்கு? இப்படித்தான் எங்கிட்டயும் கேட்டான். ஆமாண்ண, அப்பா நான் 10th ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு வாங்கி கொடுத்துருக்காருண்ண. டேய், உன் படிப்புக்கு காரியம் வாங்கி கொடுக்கலாம்டா. வண்டி பல பலன் மின்னுதுரா. இதேதான் என் வண்டியை பார்த்தும் சொன்னான். ஆமாண்ண, புதுசுண்ண, அப்படிதான் மின்னும். குணா, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரட்டுமாடா? என்கிட்ட சொன்ன மாதிரி அப்படியே அச்சு குலையாம சொல்றானே. அண்ணா ஒரு ரவுண்டு என்னண்ண, 9 ரவுண்டு போயிட்டாங்கண்ண. இது உங்க வண்டிண்ணே, நான் வெயிட் பண்றேண்ணே. அடாடா, கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டாண்டா. ஒரு நிமிஷம். என்னடா இந்தாங்கண்ணே, செலவுக்கு பணத்தை வச்சுக்காங்கண்ணே. இருக்குடா வச்சுக்காங்கண்ணே. நானும் இப்படியே தான்ப்பா சொல்லி கொடுத்தேன். ஆனா வாத்தியார் மகனுக்கு நேரம் சரியில்லப்பா, நான் புறப்படுறேன்ப்பா.
அவருக்கு என்ன வேணும்னு கேளு. சரிங்கய்யா. நகராசு, எல்லாரும் வேற வேற சாப்பிடணும் சரியா? பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு புத்தகம் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் மச்சான். படிக்கிற பசங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரி மச்சான். சாப்பிடாதவங்க சாப்பிட சொல்லு. போ. சரிங்க ஐயா, கவனிச்சுக்கிறேன். அம்மா, வெண்ணிலா சாப்பிடுச்சா? சாப்பிட்டாலே இல்லையானு தெரியலங்க, போய் தான் பார்க்கணும். பொண்ணு சாப்பிட்டாலே இல்லைன்னு ஒன்றும் தெரியல. உன் சொந்தக்காரங்களை கவனிக்கிறதுல இரு, போய் பண்ண பாரு. பார்க்குறேங்க. என் கையால் உனக்கு பரிமாறணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கே நீ வராமல் போடுவேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் கதிர். எப்படியோ நீ வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி வா, நம்ம சாப்பிட போகலாம். பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தட்டுமா? போதுப்பா. அடுத்த வருஷம் கல்யாணம் சாப்பாடு போடு பாப்பா. கல்யாணம் பண்ணிக்கலாமா? சாப்பாடு போட்டுடலாமா? சுத்தி சொந்தக்காரங்களா இருக்காங்க, பார்த்து பேசு. முதல்ல சாப்பிடு. என்ன மாணிக்கம், சின்ன பசங்க இருக்கும். வெண்ணிலா, வெண்ணிலா இங்க பாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கோவமா? இங்க பாரு, நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஏய், புக்குக்குள்ள மயில் ரெக்க வச்சா குட்டி போடுன்னு சொன்னல, இந்த புக்குக்குள்ள வச்சுக்கோ. கொஞ்சம் குங்குமச்சுமே. அம்மா, இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அதுவா, அன்னைக்கு நீ புக்கில் மயில் ரேக்க வச்சதை பார்த்தேன், அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பொட்டு புடவைலாம் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இதெல்லாத்தையும் விட உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் சார், சொல்லு தம்பி. வட்டிகார் சார், கதிரண்ணனை பார்த்தீங்களா சார்? நீ தேட ஆரம்பிச்சிட்டியா? ஒரு மாசம் ஆனாலும் கிடைக்கவே மாட்டான்டா. என்னத்தின்னு
நெஞ்சினு முட்டி சார், ஆச்சரியம் சார், உங்களை தான் சார் தேடி வந்தேன். என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? நெஞ்சு நம்பி சார், ஆச்சரியம் சார். சார் சார், நான் என்ன தப்பா சொன்னேன்? ஏன் இப்படி அழுவுறீங்க? அழுவாதீங்க சார். தப்பா சொல்லிருந்தா கூட பரவாயில்ல தம்பி, ஆடு மேய்க்கிற எங்களை பார்த்து ரெண்டு முறை சாரு சாருன்னு கூப்பிட்டீங்களே தம்பி, அந்த சந்தோஷத்துலதான் தம்பி அழுதுகிருக்க. என்னடா ஆச்சரியம்! அவனையா நாங்களே ரெண்டு மூணு நாளா அவனை தேடிக்கிட்டுதான் இருக்கோம். உங்க அப்பாத்தே அவனை அடிச்சு தடுத்திட்டாராமே. நாங்க அப்பவே படிச்சு படிச்சு சொன்னோம். இது அந்த படிப்பு இல்லடா, படிக்க போகாத எங்களோட வந்து ஆட்டை மேயிடான்னு சொன்னோம். கேட்டானா இப்ப வாத்தியார்த்தை அடி வாங்கிட்டு எங்க போனானே தெரியல. ஆனா ஆச்சரியம், நம்ம ஊர்லயே சிகப்பா அழகா இருந்தது அவன் ஒருத்தந்த. அதுலயும் ரொம்ப நல்லவன் வேற. அவன் போனதுல இருந்து நம்ம ஊரே களை இழந்து போய் கிடக்குடா. மாப்பிள்ள, அது மொக்கல் டாக்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட போறான்டா, வாடா சீக்கிரம் போலாம். தம்பி, நாங்க போயிட்டு வர்றோம். அந்த மொக்க டாக்டர் கூட்டிட்டு போனாலும் போயிருவான். அவனுக்கு இப்பத்தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. என்ன அப்புறம் கிளவி, அவனுக்கு கோவம் தெரிஞ்சா இல்லையா? அவன் கிடக்கா, நீ வாயா. சூப்பர் புல்சு லாக்கு உன கூட நல்லா தாண்டா இருக்கு. ஏ லட்சுமி, சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இல்ல. அது எப்படிங்க, நான் நினைச்சத அப்படி சொல்லிட்டீங்க? அது இல்லைங்க, நீங்க நினைச்சத அப்படியே. நான் வணக்கம் மாத்தியரே. வாயா ஃபைனான்சியர். இன்னைக்கு காலையில வர சொல்லி இருந்தீங்க, புது வண்டிக்கு பணம் தரேன். ஆமா ஆமா ஆமா. லட்சுமி, என்னை கொடுத்தனே போனா அதில் ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டோம். சரிங்க. அப்புறம் பழனி, வண்டி ஃபைனான்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா போயிட்டு இருக்கு. பதியரியா, உங்க வண்டியோட பழசாயிருச்சு, ஒரு புல்லட் ரெடி பண்ணிடலாமா? யோ, எதை எவன் ஓட்டணுமோ அதை தான் அவன் தான் ஓட்டணும். இல்லைங்கய்யா, நீங்க புல்லட்ல போனா சும்மா மைனர் மாதிரி இருக்க. புல்லட்டை மைனர் ஓட்டட்டேன், வாத்தியாருக்கு இந்த வண்டியே போதும். லட்சுமி, சீக்கிரம் அந்த பணத்தை எடுத்துருவாமா? இந்த வரங்க. என்ன தம்பி, வண்டியெல்லாம் நல்லா ஓட்டி பார்த்தீங்களா? நல்ல மைலேஜ் கிடைக்குதா? லட்சுமி, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ வந்தறேங்க. கொஞ்சம் இரு, வரேன். பணத்தை காணுமே, இந்த மனசுல தெரிஞ்சா. ஏய், பணம் கேட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பணத்தை காணுங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, இங்க தாங்க வச்சிருந்தேன். யோ பழனி, ஐயா கொஞ்ச நேரம் கழிச்சு பையன்ட்ட பணத்தை கொடுத்து விடுறேன். சரிங்க ஐயா. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, பணத்தை எங்க வச்ச? நல்ல ஞாபகம் இருக்கு. இவ்வளவு பணத்தை எடுத்து என்ன? அது வந்து எல்லிக்கடாக்காரமாக கதிரவேல நீங்க ஸ்கூல விட்டு அனுப்பினீங்களப்பா, அதனால அவர் அருவாலை கட்டி மிரட்டி உங்களை பத்தி தப்பா பேசி ஸ்கூல் என்ன உங்க அப்பா கட்ட ஸ்கூலான்னு சொல்லி மிரட்டா இருப்பா. அது மட்டும் இல்லப்பா, நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த வண்டியை பிடிங்க வச்சுட்டா இருப்பா. கேட்டா என்ன மிரட்டி அடிச்சா இருப்பா. நான் கேட்கிற பணத்தை எடுத்துட்டு வாடா, இல்லைனா உன்னையும் உங்க அப்பனையும் உயிரோட கொளுத்துறேன்னு சொல்லி பணத்தை எடுத்து வர சொன்னாருப்பா. அதுக்கு பயந்தாப்பா பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன்பா. ஐயோ பாட்டி, அப்பா வந்துட்டாரு. ஐயோ கதிரு. என்னம்மா அது வண்டி செருப்பு, யார் வந்திருக்கிறது வீட்டுக்கு? அது வந்துப்பா குருவம்மா பாட்டி இருக்குல்ல, அது பையன் துபாயில இருந்து வந்திருக்கு. அதான் பாட்டி சோறு. நீ என்ன சொல்றன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. கிளவி, மீன் குழம்பு சம். தங்க பாட்டி,
வாங்கயா, என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? விருந்து சாப்பிட வந்த. ஐயா வாங்கயா, வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. தம்பி எடியா கையா, உன் பையனை கூப்பிடியா? டே கதிரே வாடாங்க வா. என்னடா பண்ண ஐயா, கோமா இருக்காரு சொல்லு. யோ தங்கபாண்டி, என்ன சொல்லி உன் பிள்ளை ஸ்கூல்ல சேர்த்த? ஐயா நான் படிக்காதவன், படிக்காத என் பிள்ளைய உங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கணும். என் கையக்கால புடிச்சு கெஞ்சினில. நானும் பாவப்பட்டு அவனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டேன். அவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா உனக்கு? யோ சொல்றதுக்கே நான் கூசுதியா? ஓ மோத்துக்காத்த விட்டு வச்சிருக்கேன். இவன் என் மேல இருக்க கோபத்துல என் பையனை அடிச்சு மிரட்டி வீட்டுல இருக்க 5000 பணத்தை புடுங்கி நான் ஆசையா வாங்கிட்டு வந்த வண்டியை தூக்கிட்டு வந்து சுத்திக்கிட்டு திரியா பொறுக்கி பாய். யோ தங்கப்பாட்டு, புள்ளைய பெத்தா மட்டும் பத்தாது, படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, எப்படி வளர்க்கணும் கத்துக்கிறத லொட தூக்கு பாட்டு சாவியா. யோ நானும் பிள்ளைய பெத்து வச்சிருக்கயா, இவனை பாரியா, இவன் இருக்கிற இடம் தெரியுமா? அப்பா இப்பயா நல்லா படிக்கிறவையா, அவனை போய் திருட வச்சிருக்கயா உன் புள்ள. அது இல்லாம என்ன குடும்பத்தோட எரிச்சு கொன்றுவேன் சொல்லிருக்காயா? இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். அண்ணா உன் பையனோட வாழ்க்கை கட்டு போன விட்டுட்டு போறேன். டேய் மண்டை எடுத்துடா உள்ள பத்து உள்ள. என் புள்ள மாசு குறையாத தங்கமுடா, அதுக்கு தான் தங்க பாட்டின்னு பேர் வச்சேன். அந்த வார்த்தையே புள்ளைய தூக்கு போட்டு சாக சொல்லிட்டாடா. என் புள்ள மானஸ்டா மானஸ்டா, அவ மானத்தே இனிமே மறுபடியும் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச பாத்திய சொல்றது மாயிடும். Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc. or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ், ஒரு வருஷம் குட்கா தின்னேன், இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க, பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகை பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். Cigarette smoking is injurious to health. Alcohol destroys your life and home. புகை பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. மின்லா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சேன் உன்னோ? மின்ல ஏதோ பேசாதடா. உன்ன மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு காதல் விளையாட்டா இருக்கலாம், ஆனா அது எங்களுக்கு உயிரிடா. ஒரு உடம்புல ஒரு உயிர் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனசுல ஒருத்தனுக்கு தான் இடம் கொடுப்பா. அப்படி ஒரு புனிதமான இடத்த என் மனச உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கொடுத்துட்டேனேடா.
நான் காதலிச்சவே இல்லை, பணக்காரன் படிப்பில்லைன்னு எதை பத்தியும் கவலைப்பட்டதில்ல. ஆனா ஒரு திருட்டு பையன் நம்பி நயமது போயிட்டேன்னு நினைக்கும் போது செத்தெல்லாம் போல இருக்குடா. என்ன நம்ப வேணும், என் பக்கத்துல வராத அந்த வாத்தியார் மகனை மிரட்டி வாங்கின காசுல தானே எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்த. ஒரு 1 ரூபாய் கொடுத்து உன் சொந்த காசுல எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்திருந்தாலும் அத நான் சந்தோஷமா எடுத்திருப்பேன். என்கிட்ட இல்லாத காசாடா இந்த அசிங்கத்துல நீ எனக்கு அன்போட வாங்கி கொடுத்த நினைச்சு அத நான் என் உடம்புல மாட்டி தெரிஞ்ச. சி, உன் மூத்த பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. சுடுகிறது ஏன் எந்த தாலாட்டு அழுகிறது ஏன் எந்த ஆகாயம் மறைகிறது ஏன் எந்த ஆசைகள் கரைகிறது. வாழ்க்கை ஒரு போர்க்களமா இழப்புகள் தான் நிரந்தரமா உலகமே பொய்யா உண்மையை நீ தேடு. உண்மையை வாழ்வது எத்தனை பெரும்பாடு ஏன் எந்த பூங்காற்று சுடுகிறது ஏன் எந்த தாலாட்டு அழுகிறது. பிம்பங்கள் மோதியும் உடைந்திடுமா காதல் என்பது பொய் கதையா மெய்களை பேசினால் பெரும் பிழையா உதவி செய்யும் மனங்களுக்கு சிலுவைகள் தான் பெரும் பரிசா மிதியா இல்லை மதியா இந்த வாழ்வின் பெரும் சதியா. சுடுகிறது ஏன் எந்த தாலாட்டு அழுகிறது. நீங்க அங்க போயிருங்க கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். யோசிக்காதீங்க, அவனும் உங்க மாமன் தான் நல்லா பாத்துக்கிறான் எல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும் மருமையின. நாளை காலை 10 மணி ட்ரெயினுக்கு ஏற்றி விட்டு டேய் கார்த்தி வண்டியை கொஞ்சம் நிறுத்துறா டீ குடிச்சிட்டு போகலாம். ம், சரி.
டே தண்ணி குடுறா. குடிச்சிட்டு குடுறா. அண்ணா நாலு டீ. எவ்வளோ ஆச்சுங்க? 20 ரூபா சார். இந்தாங்க. டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. கோகுலபுரம் 60 கிலோமீட்டர். டேய் 60 கிலோமீட்டர் தான்டா இருக்கு. கிளம்பு கிளம்பு. மருமகனே. மாமா. ஆமா, ராமசாமிக்கு ஒரு லோடு அரிசி அனுப்பணுமா? அனுப்பியாச்சா? ஆ, காலி அனுப்பிச்சிட்டேன் மாமா. 2000 ரூபா பணம் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க. வணக்கம் காலி. என்ன அடைக்கா, போறப்ப ஒரு ஆளா போன, வர்றப்ப 2 ஆளா வந்திருக்க? ஆமா, யார் இந்த பொண்ணு? முதலாளி, அது வந்து முறப்பொண்ணு. ஒரு மாட ஒத்தாசையா இருக்குமேன்னு கூட்டணும் முதலாளி. அடைக்கா முதலாளி, ஒத்தாசா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒயித்திரம் ஆயிரப்போம். கதிரு, வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, இந்த பொண்ணை சேர்த்துக்க. நான் பூகடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வரேன். ஆமா முதலாளி. மாமா. என்னம்மா? யார் இந்த கணக்கு எழுதுறவரு? எதுக்குமா கேக்குற? சவச்சவன்னு கமலகாசம் மாதிரி அழகா இருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா, மனசு வலிக்கும் இல்ல துளசி. என்னடா கதிரு, கதிரு, ஏ கதிரு, ஒரு நிமிஷம் இல்ல கதிரு, ஏ கதிரு, ஏ ஒரு நிமிஷம் கதிரு, கதிரு. டேய் ஏன்டா கதிரு கதிரு உயிர் எடுத்துருக்க? என்னடா உன் பிரச்சனை? ஒரு லெட்டர் எழுதணும், இங்க நீ மட்டும்தான் படிச்சவன். நானே ஒழுங்கா படிக்கலன்னு இங்க வந்திருக்கேன், என்ன போய் படிப்பாளிங்கிற? சரி, யாருக்கு லெட்டர் எழுதணும், அம்மாக்கா இல்ல தங்கச்சிக்கா? ரெண்டு பேருக்குமே இல்ல. பின்ன லவ் லெட்டர். என்னது லவ் லெட்டரா? டேய் எனக்கும் லவ் லெட்டருக்கும் ஒத்தே வராதுரா, ஆளை விடு. கதிரு கதிரு, அப்படி சொல்லாத கதிரு, நீ தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணும். சரி சொல்லு, நான் எழுதுறேன். படி. அன்பே, என்னை ஒற்றை சொல்லில் கவிதை சொல்ல சொன்னால் நான் உன் பெயரைத்தான் சொல்வேன். ரோஜாவுக்கு கால் முளைத்தது போல நீ நடந்து வருகிறாய். நீ என் மீது வீசிய ஒற்றை சிரிப்பில் நான் தூண்டில் மீனாய் துவண்டு விட்டேன். உன் கண்ணக்குழியில் நான் விழுந்து விட்டேன். உன் பார்வைப்படும் போதெல்லாம் என் இதயம் பட்டாம்பூச்சி போல பறக்கிறது. காற்றினால் வாழும் உயிர்களைப் போல உன் காதலால் வாழத் துடிக்கும் ஜீவன் நான். உன்னோடு வாழவும் உனக்காக சாகவும் நான் காத்திருக்கிறேன். நீ சரி என்றால் நாளை சேலையில் வரவும், சாரி என்றால் சுடிதாரில் வரவும். உன்னோடு வாழ துடிக்கும் உயிர் காதலன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கடா. அன்பு காதலன் ஆறுமுகம்னு என் பேரை போடவே இல்லை. உன் பேரை போட்டா உன்னை போட்டுருவாங்க, பரவாயில்லையா? என்னன்படி என்ன கதிர் மானஸ் தானே? வாத்தியார் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டானே, வரணே. அன்புள்ள அப்பாவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அப்பா, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணாம், நான் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன். பாட்டி தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க எல்லாரையும் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மனசு வலிக்குதுடா கதிரு. சரி சரி விடு, அவளே நினைச்சிட்டு இருந்தா மனசு வலிக்கதான் செய்யும். அவளை நினைச்சா அழுவலடா, அடி வாங்கினத நினைச்சா அழுவுற.
இந்த கை தானே லெட்டர் எழுதுச்சுன்னு கைய புடிச்சு உடச்சிட்டாங்கடா. லெட்டர் நீ தானே எழுதுன? டேய், நீ வேற இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரியாதரா, நான் தான் லெட்டர் எழுதுனேன். ஆறுமுகம் முதலாளி வராடுறா. என்ன ஆறுமுகம், கை எப்படி இருக்கு? பரவாயில்லங்க முதலாளி. ஏய், உனக்கு ஆறுமுகம்னு கையெழுத்து போடவே அரை மணி நேரம் ஆகும். நீ எப்பறா லவ் லெட்டர்லாம் எழுதுன? நீ யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க தெரியுமா? உரக்கடைக்காரன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க. உன்னை உசுரோட விட்டதே பெரிய விஷயம். இப்போதான் அந்த பிரச்சனைலாம் தீர்த்துட்டு வந்திருக்கேன். சரி விடு, இனிமேலாவது ஒழுங்காயிரு. காதல் எல்லாத்துக்கும் வர்றது தான். காதலில் 99 பேர் தோக்குறான், ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான். காதல் ஒரு சுகமான வழி. சரி சரி, எல்லாம் ரெடியாக இருங்க, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். காதல் ஒரு சுகமான வழியா? மாமாவும் காதல்ல வழுக்கி விழுந்திருப்பாரோ? இஞ்சி மரப்பா போல ரொம்ப உரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. மறப்பா போல ரொம்ப உரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. என்னையும் அவ இப்போ ஏச்சு போட்டாடா, அட என்னாட்டோ ஏமாந்தவ யாரு யாருடா? நீயே உசுரன்னு சொன்னா, இப்போ என் உசுர எடுத்து போட்டா, கொஞ்சி கொஞ்சி என்னையும் தான் கொன்னா, இப்போ தெருவுல நிறுத்தி போட்டா. கிஞ்சி மறப்பா போல ரொம்ப உரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. உன்ன ஒழுங்கா இங்க வளக்கலன்னா, அவள பெத்தவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. கிஞ்சி மறப்பா ரொம்ப உரப்பா, கிஞ்சி மறப்பா ரொம்ப உரப்பா. நிழல போலவே கூடவே வந்த சினிமா தியேட்டரில் நெஞ்சல கிடந்தா, செல்லமா திட்டமா சுனுங்கி அழுதா. மறக்க முடியல நண்பா, அவளை மறக்க முடியல நண்பா. பட்டு தெரிஞ்சது எனக்கு, என்ன பார்த்து புரியணும் உனக்கு. அட காசு பண்ணோ இல்லைன்னா காதலிங்க ஜெயிக்காத. நம்ம ஆம்பளைங்க பாவம் தானே, பொண்ணுங்களை ஜபிக்காத. பிஞ்சு மறப்பா போல ரொம்ப உரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. உன்ன ஒழுங்கா இங்க வளக்கலன்னா, அவள பெத்தவன தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. செவ்வா கோயிலுக்கு போனோம், விடிய விடிய தான் கனவுல மிதந்தோம். கட வீதி எல்லாம் கைப்பிடிச்சு நடந்தோம், காமத்து பால பேசி பேசி சிரிச்சோம். மறக்க முடியல நண்பா, அத மறக்க முடியல நண்பா. நடிக்க தெரியல எனக்கு, அட இப்போ புரியுது கணக்கு. அவ நம்ப வச்சு நம்ப வச்சு நாடகம் தாடி புட்ட. என்ன ஜோக்கராக ஆக்கி புட்டு ஜோடியத்த மாத்திக்கிட்ட. கிஞ்சி மறப்பா போல உரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. என்னையும் அவ இப்போ ஏச்சு புட்டாடா, அட எனக்கு முன்ன ஏமாந்தவ யாரு யாருடா? நீயே உசுரன்னு சொன்னா, இப்போ என் உசுர கெடுத்து புட்டா. கொஞ்சி கொஞ்சி என்னையும் தான் கொன்னா, இப்போ தெருவுல நிறுத்தி புட்டா. உன்ன ஒழுங்கா இங்க வளக்கலன்னா, அவள பெத்தவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. உன்ன ஒழுங்கா இங்க வளக்கலன்னா, அவள பெத்தவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. வெண்ணிலா, ஒரே
ஒரே ஒரு பொண்ணு பெத்து வச்சுட்டு நாலு ஊருக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு உங்க அப்பா. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, எவ்வளவு சொத்து. உன்னை கட்டிக்க போறவரு கொடுத்து வச்சவரு. அதை விடடி, மூணு வருஷம் காலேஜ் முடிச்சிட்டோம், இனிமே வெண்ணிலவை பார்க்க தந்தா தோப்பு வீட்டுக்கு தான் வரணும். நல்லா இருக்கீங்களா? நீ யாரு? நான் தான் கதிரோட தங்கச்சி மகேஸ்வரி. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாத்தியார் மைய குணாதான். அன்னைக்கு உங்க புக்ல லவ் லெட்டரை வச்சதும் அந்த குணாதான். அன்னைக்கு அந்த குணா அழுது கெஞ்சினதுனாலதான் எங்க அண்ணன் பரிதாபப்பட்டு ஏத்துக்கிச்சான். வேற யாராவது தப்பு பண்ணாலே பெரிய தண்டனை கொடுக்கற ஹெச்எம் தா மகனே தப்பு பண்ணானு தெரிஞ்சா தூக்கு மாட்டி செத்து போயிடுவாருன்னு எங்க அண்ணன் தான் செஞ்சதா ஒத்துக்கிச்சான். குணா அண்ணன சொந்த தம்பியா நினைச்சிச்சு. அவன் எங்க அண்ணனை மாட்டி விட்டுட்டு அன்னைக்கு எங்க அப்பா அடிக்கும் போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். நீங்க எங்க அண்ணனை லவ் பண்றீங்களோ இல்லையோ ஆனா தப்பானவனு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் எங்க அண்ணன் யார்கிட்டயும் சொல்லல. ரெண்டு வருஷமா நான் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம்தான் எல்லா விஷயத்தையும் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இந்தாங்க நீங்களே படிச்சு பாருங்க. ஆசையா இருக்க, சீக்கிரமா ஊருக்கு வா. அன்புள்ள கதிருக்கு ஆயிரம் முத்தங்கள். பெண்ணிலா ஆயிரம் முத்தமா? வயிறு நிறைஞ்சிருக்குமே. ஆமா கதிரு, என்ன ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா? நான் ஊருக்கு கிளம்புறேன். வந்து மூணு வருஷம் ஆச்சுல, அப்பா தங்கச்சி எல்லாம் பாக்கணும் போல ஆசையா இருக்கு. போயிட்டு வரேன். கண்டக்டர் கண்ண, பம்ப் செட்டு பழனி, உசிலப்பட்டி சிவா, உரக்கடை உலகநாத, இவங்கள யாருமே இல்லையே. அதினி பழக்கை மாறி வந்திருக்கும் போல இருக்க. இந்த பேர் வரிசையில நம்ம பெரிய எப்படியாவது சேர்த்துற வேண்டியதான். பெஞ்சு கையாவில இருக்கு, கண்டுபிடிச்சிட்டே. நீங்க கற்பூரம் மதினி, நம்ம கோகுலபுரத்திலேயே உங்களை மாதிரி ஒரு அழகி யாருமே இல்ல மதினி. இருக்கவே முடியாது. இந்த ஊருக்குள்ள நீங்க நடந்து வந்தீங்கன்னா ஊருக்குன்னே உங்க மேலதான் இருக்கு மதினி. அப்புறம் இந்த சைக்கிள் பலருக்கு இடம் பாத்துட்டு மதினி. எங்க? நம்ம ஊர் ஓரத்துல ஒதுக்கு புறமா ஒரு அணை இருக்குல்ல, அங்க போய் நம்ம ரெண்டு பேரும் தனியா சைக்கிள் ஓட்டி பழகுவோம். யோசிச்சு சொல்றேன். சரி மதினி, மதினி நம்ம அணைக்கு போற வரைக்கும்
நான் தூங்கவே மாட்டேன். போ குழந்தனாரு, ரெண்டு நாளை தாங்க. படம் சூப்பர்ரா, தலைவரோட ஸ்டைலே ஸ்டைல் தான்டா. டே கதிரே, எப்படி இருக்க? டேய் நெஞ்சு நிமித்தி. ஏ கதிர், ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம் கொடுத்தோம்ல. டேய் மெட்ராஸுக்கு போய் நல்லா மொழு மொழு நைட்டியாடா. டேய் என்ன அது நாடகக்கார சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, கூத்து கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? இப்பெல்லாம் எங்க தோரணியா வேற இல்ல, நாங்கெல்லாம் ஆடு மேய்க்கவே போறது இல்ல. வேற எதுனா மேய்க்கிறீங்க? அமுதா மதனிய. டேய் என்னடா, நீ ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கல, உங்ககிட்ட நிறைய பேசணும்டா, வாடா போலாம். வாங்க மதனி, நீங்க வண்டியில உட்காந்துருக்க வெயிட்டே தெரியல மதனி, பூ மாதிரி இருக்கீங்க. இவன் நீங்க இங்க வந்தாங்க. டேய் மாணிக்கம். ஏ கதிர்ன, நீ எப்பனே வந்த? இப்பதான் நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்ல மதினி. என் கண்ணை மறைச்சிருச்சு. என்னதே? இல்ல சைக்கிள் பழைய குடுன்னு சொன்னேன், அதான் இப்படி கூப்பிட்டு வந்தேன். என்ன மதினி, சைக்கிள் வீல அளவுதான் இருக்கேன், போயும் போய் இவன் கூட சைக்கிள் பழ வந்தீங்க. ஊருக்குள்ள இவனை தவிர வேற யாரையும் நம்ப முடியல, அதான் சைக்கிள் பழக இவனோட வந்த. டேய் மாணிக்கம், முன்ன பின்ன நீ சைக்கிள் ஓட்டி நான் பார்த்ததே இல்லையடா. இப்ப பாருங்கண்ணே மதினி, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. என்னடா சர்க்கஸ் காட்டுற, உட்காருங்க. அப்பா அண்ணே, கதிரு எப்படி பார்க்க? நல்லா இருக்கம்பா. உட்காரா சா, என் கண்ணை பட்டணம் போல இருக்கு. இந்தாங்கப்பா. என்னப்பா அது? இந்த மாய சார், உனக்கும் பாட்டிக்கும். ஆமா பாட்டிங்க, பார்த்தா கொல்ல பக்கம் போயிருக்கு. நடந்து பாருங்க. ஒரு வகையில சம்மதத்தை சொன்ன மாதிரிதான். பின்ன தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொல்லும்போது நான் அதை வேண்டான்னு சொன்னா, அன்னைக்கு நீ என்னை திட்டின மாதிரி நான் ஒரு முட்டாள் தான். எனக்குள்ளேயும் காதல் வந்தத அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறந்தேன் உன்னை மட்டும் மறந்தேன்.
ஏடா துபாயில இருந்து புறா டேய் புடிங்க பண்ண புடிங்க அப்படிங்க அம்மா ஏனா இப்ப இறக்கி விடுறது நாங்க ஏத்தி விட்டது மதனி தான்டா வெளிய அடிச்சு சொல்லிடாதடா சரி சரி சொல்லமா டேய் தூக்கி நிறுத்துடா நிறுடா அத்தாடி எம் முருகேசனா என்ன இது நம்ம டிரைவர் முருகேசன் வண்டி மாதிரி தெரியுது. அட ஆமா கதிரி, நான் கூட ஸ்டாண்ட் போடும்போது பார்த்தேன். அன்னைக்கு என்னடா நான் இந்த வண்டியில என்னன்னு போட்டுருந்துச்சு, இப்ப எம்என்லனே போட்டிருக்கு. அதுவா என் முருகேசன் நம்ம டிரைவரு, நான் எம் முருகேசன், இன்சில் தானே வித்தியாசம், பேர் ஒண்ணுதானே. அட பங்காளி அப்பா வேற. ஆமா ஆமா, உன் பங்காளி தான். அதான் எங்களுக்கு தெரியுமே. என்ன கூடி பேசுறானு இவனுங்க. அப்ப வண்டியை நீங்க வாங்கிட்டீங்களா? தம்பி, அவங்க சுத்த மொக்க பையன்டா. வண்டியோடைய வேல்யூ தெரியாம குறைஞ்ச விலைக்கு கொடுத்தான், அண்ணன் வாங்கி போட்டேன். எப்படி நம்ம திறமை? அவ மொக்கையா? சொந்த வண்டிய செகண்ட் ஹேண்ட்ல வாங்குன நீதான்டா ஒரு மொக்க. இதுல பெருமை வரும். மறுபடி கூடி பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த துபாய்கார வண்டியோ தெரியலையே. அந்த ஆளுக்கு உடம்பெல்லாம் மச்சன்டா. பாத்தியா, இப்ப உள்ள வந்து உட்காந்த உடனே டபுள் ஸ்டாங் ஒரு டீ கேப்பம் பாரு. வா பங்காளி, வா வந்து உட்கார் பங்காளி. என்ன செலுத்துற, இன்னும் புது மாப்பிளையாவே அழிஞ்சிட்டு இருக்க. ஒரு டீ போட சொல்லுங்க. எங்க ஒரு டீ போடுங்க. அப்படியே டபுள் ஸ்டாங்கா நமக்கு ஒரு டீ? எல்லாத்துலயும் டபுள் ஸ்டாங்காவே இருக்கானே. ஓட்டுறது லாரிய வாச்சே. லாரிய மட்டுமா ஓட்டுறோம். இவனுங்க எதுக்கு சும்மா சும்மா தலை குனிறானுங்க? என்ன செலுத்துற, எப்ப துபாய் போற? கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அவசரம் உனக்கு இல்லடா. டிரைவர் முருகேசனுக்கு அண்ணன் எப்ப போவான், தின்ன எப்ப காலியாகுமே அலையறான். டேய், நம்ம ரொம்ப உசாரா இருக்கணும்டா. அடுத்த வண்டியை ரெடி பண்றான்டா மாப்பிள்ள. நம்ம எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மூத்திரம் போக கூட வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுரா. இதுதான் உங்க பொதுக்கூட்டத்துக்கு காரணமா? இதுக்கு தாண்டா நான் உள்ளூர்லயே டீ ஆத்திட்டு இருக்கேன். என்னடா வண்டி இது, அடிக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பவே சொன்ன அந்த ஃபைனான்சியர் வண்டி பழசா போச்சுன்னு. ஆமாப்பா. எதை சொன்னாலும் தலையாட்டுற. இல்லப்பா. ஸ்கூல்ல பசங்களை நான் மிரட்டுறேன், இவன் பயந்தே என்ன மிரட்டுறான். என்னடா வண்டி, எப்படிடா அவ்வளவு தூரம் தள்ளிட்டு போறது? பத்தாவதுல முதலிடம், பன்னெண்டாவதுல முதலிடம், அடேப்பா காலேஜ்லயும் முதலிடம். ஐயா, என்ன படிப்பு? படிப்புன்னா இப்படி படிக்கணும். ஊருக்கு பெருமை சேர்த்து வச்சிருக்கீங்க. நம்ம வெண்ணில பெரிய மனுஷி ஆயிட்ட. அப்பா ஆசைப்பட்டபடி காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்ட. என்ன தோப்புக்கார, அடுத்து வெண்ணில என்ன பண்ண போகுது? அடுத்தது கல்யாணம் தான். 2 மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். நல்ல வசதி தான். ஆனா அந்த பாழா போன பசங்களுக்கு படிப்பு இல்லை. என்கிட்ட இல்லாத வசதியா? எனக்கு வேண்டியது நல்ல படிச்ச மாப்பிள்ளை. தம்பி மாதிரி ஒரு படிச்ச மாப்பிள்ளை கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தம்பியே கிடைச்சிட்டா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? தம்பி, நம்ம ஊர் பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். தம்பி வந்தா நல்லா கவனிக்கணும். சரிங்க ஐயா. வரட்டுங்களா ஐயா? தம்பிக்கு ஏதாவது செய்யணுமே. பரவாயில்லையா, நல்ல விஷயமா சந்திப்போம். சந்தோஷம்.
பாத்தியாப்பா படிப்புக்குள்ள மரியாதைய. வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னடா மணிகம், இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் அமுதா மதனிக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்த, கத்துக்கிச்சா இல்லையா? உங்க கண்ணில எல்லாம் விழுந்தா விளங்குமா? அது எறும்பூர கல்லும் தேயின்வாங்க. பத்தோட பதினோராவது எறும்பா நானும் ஊறி போயிட்டு இருக்கும். நசிக்கிட்டீங்களா நீங்களா? எங்க புகச்செல்லாம் உன்ன சும்மா விடுமாடா? எனக்கு அவ்வளவுதான். எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்கடா, அமுதா மதனி வண்டியவே மாத்திருச்சுடா. அஞ்சு நிமித்தின வண்டியை நிறுத்தி இன்னைக்கு ஒரு முடிவை கேட்டுருவேன். டேய் நிறுத்துறா. கதிரண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? டேய் குணா நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேனே மேடம். அவங்க வீட்டில் விட சொன்னாங்க, போகிற வழி தானே ஏற்றிக்கிட்டேனே. என்ன மதனி சைக்கிள் பயிற்சி முடிஞ்சிருச்சா? நான் இப்போ புல்லட்டில் பழகுறேன். புல்லட்டா? சின்ன வயசுல இருந்து மருமகன் மருமகன் வாய் நிறைய கூப்பிடுவேன், அதுக்கு பலன் இப்பதான் கிடைக்க போகுது. ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். மாணிக்கம் நெஞ்சு நிமித்தெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க, அதான் போயிட்டேனே. உங்களை பார்த்து மனசு விட்டு பேசணும்னு நினைச்சேனே. ஆமா என்னண்ணா, நீங்க ஏழு தூக்கிட்டு போறீங்க? அப்பா அத்தை வீட்டுக்கு போயிருக்காரு, அதான் நான் எடுத்துட்டு போறேன். நீங்க படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு உங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாருண்ணே, என்னால தானே நீங்க படிக்க முடியாம போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை விட்ரா, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்கண்ணே. இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்தது தானே. என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிற? இல்லைண்ணே, எங்கள் அப்பா மேலே உள்ள பயத்தில் உங்கள் அப்பா அவங்கள அடிக்கும் போதும் எங்கள் அப்பா அவங்கள திட்டும் போதும் என்னால் எதுவுமே சொல்ல முடியலண்ணே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. விட்ரா, யார் யாருக்கு என்னவோ அதான் நடக்கும். நீ எதை பற்றியும் யோசிக்காத அண்ணே. டே குணா விட்ரா, அது உன்னோட சூழ்நிலை. இப்போ நீயும் நல்லா தான் இருக்க, நானும் நல்லா தானே இருக்கேன். நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத, சரியா? கிளம்பு அண்ணே. என்ன மன்னிச்சிட்டானே? டேய் ஏன்டா அதையே சொல்லிட்டு இருக்க? நீ எப்பவுமே என் தம்பி தான், புரியுதா? இப்போதானே என் மனசு நிம்மதியா இருக்கு, நான் வரேனே. சரிடா. விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்ன, இப்ப அப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? வினிலா, என் சின்ன வயசுல இருந்தே என் அப்பா என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டாரு, ஆனா இப்போ அவரா வந்து பேசுறாரு. நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்கிட்டாரு, என்ன அவரை மகனா ஏத்துக்கிட்டாரு. எங்க அத்தை மகன் செண்பகத்தை சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா மருமகன் கூப்பிட்டு பழகிட்டார். எங்க அப்பா என்கிட்ட கேட்காமலே என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில எனக்கும் செண்பகத்துக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாரு. சூழ்நிலையிலையும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. என் அப்பாவுக்காக வாழ்றதா இல்லை என் வெண்ணிலாவுக்காக வாழ்றதா, எனக்கு ரெண்டு பேருமே வேணும். என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு கதிர், நீ இல்லாம என்னால் வாழவே முடியாது. நீ என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. என் கதிர தவிர என்னால வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கு பாசமா காதலாம் எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்க, நான் உனக்காக காத்திருக்கேன்.
ஜாமீ, மாங்காலோட அனுப்பிச்சதுக்கு பணம் வந்துருச்சா? ஆ, வந்துச்சியா? சரி, நெல் மூட்டை ரைஸ் மில்லுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே பாரு. தேங்காலோடு கேட்டாங்கல்ல, அதை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள அனுப்பப்பாரு. அப்புறம் நம்ம மாப்பிள்ளை தேர்தலில் ஜெயிச்சு மந்திரி ஆகி முதல் தடவை நம்ம ஊருக்கு போகிறான், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா இந்தாங்க. தோப்புக்கார சார், வாங்க தம்பி. வணக்கம் சார். படித்த பிள்ளை என்ன படித்த பிள்ளை தான் பார், என்ன மரியாதை கொடுக்குது பார். ஆ டேச்சேனு. ஐயா, தம்பி வந்திருக்கு, அக்கா கிட்ட சொல்லி கோழி அடிக்க சொல்லு. போட. சரிங்க ஐயா. தம்பி, அவசர வேலை இருக்கு, நீங்கள் வீட்டில் உட்காருங்க. நீங்கள் வந்ததில் சந்தோஷம், நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். வந்தது ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். சரிங்க சார். வரேன். வெண்ணிலா, உங்க அப்பா தான் வெயிட் பண்ண சொன்னாங்க, அதான் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல உன் மனசுல இருக்க தப்பான எண்ணத்தை நீ மாத்திடு. நான் என்ன தப்புண்ண? நீ தப்பும் பண்ணிருக்க, நல்லதும் பண்ணிருக்க. என் புக்குள்ள லவ் லெட்டர் வச்சது தப்பு, ஆனா உனக்காக பழி எடுத்துக்கிட்ட என் கதிரை நீ எனக்கு கொடுத்தது நீ பண்ண நல்ல விஷயம். என்னது கதிரன்? நீ லவ் பண்றியா? கதிரன் தான். நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்களா? எனக்கு தெரியவே தெரியாது வெண்ணிலா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. ஏன்னா கதிரன் எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காருன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நன்றி கடனா? நான் என்ன செய்யணும் சொல்லு வெண்ணிலா. நீ சொல்றத நான் நம்பலாமா? என்ன நம்பு வெண்ணிலா? என் மனசுல கதிர் மட்டும்தான் இருக்கு, அது இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க ரெண்டு பேரும் எப்படியா சேர்த்து வச்சிருக்கணும்? கதிரோட அத்தை பொண்ண அதுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. கதிர் ரொம்ப குழப்பத்துல இருக்கு, எனக்கு என்ன பண்றதே தெரியல. எனக்கு கதிர் வேணும் குணா. என் உயிரை கொடுத்தா சேர்த்துப்பேன். என்ன நம்பி உங்க அப்பா என் கூட உன்னை வெளியனுப்பிப்பாரு. ஏன்னா அவர் மனசுல இப்ப நான் தான் மாப்பிளையா இருக்கேன், உன் மனசுல கதிரண்ணன் தான் இருக்காரு. நீங்க தான் ஜெயிக்கணும். நாளை காலைல 10 மணி ட்ரெயின்ல நீயும் கதிரண்ணனும் மெட்ராஸ் போறீங்க. நாளை காலைல நீ ரெடியா இரு வெண்ணிலா. அன்பான பொண்ணுங்களை அடக்கமான பொண்ணுங்களை கட்டிக்கலாண்டி, அடங்காத பொண்ணுங்களை அடாவடி பொண்ணுங்களை அலட்டுகிற பொண்ணுங்களை வச்சிக்கலாண்டி. நீ எந்த வகைன்னு சொல்லி புடடி, ஓகேன்னா என்னோட கைய புடிடி. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. அழகான பொண்ணுங்களும் அன்பான பொண்ணுங்களும் அடங்காம சுத்துறத பார்த்ததில்லையா? அடங்காத பொண்ணுங்களும் அடாபடி பொண்ணுங்களும் அன்புக்காக எங்கிறத கேட்டதில்லையா? ரெண்டுமே கலந்தவ நான் தாண்டா, என்னோட புருஷ நீ தாண்டா. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. கண்ணகிய போல வேஷம் போடக்கூடாது, கழுத்துக்கு கீழே நீங்க பார்க்க கூடாது, பார்த்து போட்டு நல்லவனா நடிக்க கூடாது. சைவம்னு சொல்லிக்கிட்டு அசைவமான அங்கத்தை தாங்க இங்க காட்டக்கூடாது. அழகான பொண்ணை எல்லாம் அத்தை பொண்ணா நினைச்சுக்கிட்டு அடாவடி பண்ண கூடாது.
ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சான். அதுக்கு தானே அங்க இங்க அலையில மச்சான். ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சான். அதுக்கு தானே அங்க இங்க அலையில மச்சான். அழகான பொண்ணுங்களை, அன்பான பொண்ணுங்களை, அடக்கமான பொண்ணுங்களை கட்டிக்கலாண்டி, அடங்காத பொண்ணுங்களை, அடாவடி பொண்ணுங்களை, அலட்டுகிற பொண்ணுங்களை வச்சிக்கலாண்டி. அழகான பொண்ணுங்களும் அன்பான பொண்ணுங்களும் அடங்காம சுத்துறத பார்த்ததில்லையா? அடங்காத பொண்ணுங்களும் அடாவடி பொண்ணுங்களும் அன்புக்காக எங்கிறத கேட்டதில்லையா? எட்டு மணிக்கு மட்டும் பழக கூடாது, பழகி போட்டா கடைசி வர விலக கூடாது. காதல்னு சொல்லி புட்டு கவுக்க கூடாது, காரியம் தான் முடிஞ்சதுமே நழுவ கூடாது. சொன்னபடி நடந்துக்கிற பசங்களும் தான் மாட்டுனாக்க கோமாளியாக்க கூடாது. எல்லா பூச்சிகளா வந்தரிக்கும் பொண்ணுங்களை ஏமாளியாக்க கூடாது. ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சான். அதுக்கு தானே அங்க இங்க அலையிற மச்சான். ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சான். அதுக்கு தானே அங்க இங்க அலையிற மச்சான். அழகான பொண்ணுங்களை, அன்பான பொண்ணுங்களை, அடக்கமான பொண்ணுங்களை கட்டிக்கலாண்டி, அடங்காத பொண்ணுங்களை, அடாவடி பொண்ணுங்களை, அலட்டுகிற பொண்ணுங்களை வச்சிக்கலாண்டி. ரெண்டுமே கலந்தவ நான் தாண்டா, என்னோட புருஷ நீ தாண்டா. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. வெண்ணிலா உங்களை லவ் பண்றதா என்கிட்ட சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ அவள் புக்கில் லவ் லெட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடியே வெண்ணிலா என்னை விரும்பியிருக்கான். அது என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் நானே அவளை விரும்ப ஆரம்பித்தேன். உங்கள் நல்ல மனசுக்கு வெண்ணிலா உங்க கூட வாழ்கிறதுக்கு அது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோண்ணே. நீங்கள் சந்தோஷமாக வாழணுண்ணே, என்னோட ஆசை அதானே. அது முடியாது கூட. முடியும், என்னால் வெண்ணிலா வெளியே கூப்பிட்டு வர முடியும். எனக்காக வாழ்க்கையே இழந்த இப்போ உனக்காக நான் என்னே இழக்க தயாராக இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணே. நீ செஞ்ச தியாகத்துக்கு நான் செய்கிற சின்ன உதவினே அது. நாளை காலைல 9:30 ரயில்வே ஸ்டேஷன்ல ரெடியா இருந்த நான் வெண்ணிலாவோட வந்துடுறேன். மருமகனே, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்தாங்க. மாமா, குழந்தை வெண்ணிலா மாதிரியே அழகா இருக்குல்ல? ஆமா. அப்பா பாரு, அப்பா பாரு, மச்சானுக்கு வாரிசு பிறந்திருக்கடா. திருவிழாவா கொண்டாடுறோம். வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா,
கதிரோட தங்கச்சி. தெரியும் பாத்து. உங்களுக்கு கல்யாணம் ஆன ஒரு வருஷமா உங்களை தாத்தா வீட்லயே வச்சுக்கிட்டாங்க. உங்களை பார்த்து தனியா பேசணும்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிருக்கேன், அது இப்பதான் முடிஞ்சது. கதிர் எப்படி இருக்கு? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அண்ணனை விட்டுருங்க. உங்களுக்கும் உங்க தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்க அண்ணனை விட்டுடுங்க. எங்க அண்ணன் இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. எங்க அப்பா நினைச்ச மாதிரி எங்க அண்ணன் மொறு பொண்ணிய கல்யாணம் பண்ணிப்பாரு. தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுடுங்க. விட்டுடுங்க எங்க அண்ணனை. இது நானா சொல்லல, குடும்பத்தை அழிச்சிருந்த அப்படியே சொல்லுங்க. உங்க அப்பா தான் மிரட்டி சொல்ல சொன்னாரு. காத்துக்கிட்டு இருக்கு. வாங்கண்ணே போலாம். வா அண்ணே வாங்கண்ணே. எங்கடா நீங்க உள்ள இருங்கண்ணே, வெண்ணிலா இப்போ வந்துரும். சரி போங்கண்ணே. செஞ்ச தியாகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். படிச்ச மாப்பிள்ள தான் கிடைச்சாருன்னு நினைச்சேன், ஆனா என் கௌரவத்தை சேர்த்து காப்பாத்துற மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு. டேய் அவனை காணா போனமாக்கிடுங்க. இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சிருக்கீங்களே அது நல்லதா? எனதாப்பா நல்லது?
நல்லதுக்காக கொலை கூட பண்ணுவீங்களாப்பா? உங்க வரட்டு கௌரவத்துக்காக அநியாயமா கதற கொண்டுட்டீங்களே. எங்கேயோ வாழ்றேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். உங்க சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. இல்லம்மா, அது வந்து தொடாதீங்க தொடாதீங்க. என் கதற கொண்ட கையால யார் தொடணும்? பச்ச உடம்பு காரியமா நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என் கதற கொண்ட கையால யாரும் என்ன தொட வேணும். என் கதிர எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா? முடியாதுல்ல, முடியாதுல்ல, முடியாதுல்ல. சொல்லுங்க சார், இந்த போட்டோல இருக்கவர் எங்கனா பாத்தீங்களாண்ணா? இவரா? இவரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பாலடைஞ்ச கட்டடத்துக்கிட்ட இருந்தாரு. அப்படியா? ஆமா. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா. நாடகம் தான் முடிகிறதோ, நானும் இதில் ஏ